वीडियो Flipgrid वीडियो एपड़ी रेकार्ड पन्रदु अप्डीन्रदु पाक्क पोरों अदुक्कु मोदल्ल नम्म प्ले स्टोर पोरों प्ले स्टोर पोयिट्टु प्ले स्टोर इरुक्कर सर्च पोयिट्टु नींगल जस्ट Flipgrid अप्डीन कोडुंग Flipgrid अप्डीन कोडुत्तोने उंगलुक्कु Flipgrid ओपन आगुम जस्ट इंस्टॉल अप्डीन कोडुंग முதல்ல நான் நம்ம இந்த அப்ளிகேஷனை நம்முடைய மொபைலில் டவுன்லோட் பண்ணுறோம். இது நம்முடைய முதல் வேலையாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ டவுன்லோட் ஆகிட்டே இருக்குது. டவுன்லோட் ஆனதுக்கு அப்புறமா நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத பார்ப்போம். நமக்கு இப்போ அப்ளிகேஷன் டவுன்லோட் ஆகிடுச்சு. ஸோ டவுன்லோட் ஆன உடனே ஓப்பன் அப்படின்றத கொடுங்க. ஓப்பன் ஆனோடனே ஐஎம்எம் எஜுகேட்டர் அப்படின்னு கொடுங்க, பிரச்சனை இல்லை. ஜஸ்ட் நேரடியாக உங்களுக்கு ஃப்ளிப் கோடு கேட்கும். இந்த கோட் நீங்கள் போடுறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு லிங்க் ஆல்ரெடி உங்களுக்கு இருக்கும், இல்லைனா கோடு என்டர் பண்ணுறேங்க. ஸோ நான் முதல்ல லிங்க்கில் இருந்து வர்றது எப்படின்னு சொல்கிறேன். எனக்கு இப்போ லிங்க் வந்து எங்கே வந்திருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா வாட்ஸ்அப்பில் வந்திருக்கு. ஸோ நான் வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணுறேன். நான் வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் எனக்கு வந்திருக்க லிங்க்கை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண உடனே என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு இந்த மாதிரி இந்த Flipgrid உள்ள நம்ம வந்தாச்சு. இது வந்து வெப்சைட்டில் ஓப்பன் ஆகுது. அப்படி இல்லை, நான் கோடு யூஸ் பண்ணுறதுக்கும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த கோடு பார்த்தீங்கன்னா S1145. நீங்கள் அந்த ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணாமல் நேரடியாக இப்படி ப்ரௌசரில் போய்ட்டு வெப்சைட்லேயும் ஓப்பன் பண்ணலாம். இப்படி நமக்கு இந்த இடத்துல வந்த உடனே இங்கே இருக்க பாருங்கள் ப்ளஸ் சிம்பிள், இந்த ப்ளஸ் சிம்பிளை நீங்கள் அழுத்துறீங்க. உங்களுக்கான டாஸ்க் என்னவோ இப்போ கொடுத்த உடனே ஓப்பன் இன் ஆப்னு கேட்குது. ஸோ நான் ஓப்பன் இன் ஆப் கொடுக்குறேன். அலோவ் பர்மிஷன் கேட்குது, அலோவ் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு இந்த இடத்துல வந்துருச்சு. நம்ம ஆப் டவுன்லோட் பண்ணதுனால இது வசதியாக இருக்குது. ஸோ ஃபோட்டோ எடுக்க ஃபோட்டோஸ் கேமராவுக்கு பர்மிஷன் கொடுக்குமான்னு கேட்கும், அலோவ் அப்படின்னு கொடுங்க. அண்ட் தென் எங்கேயும் அலோவ் கொடுக்குறோம். பர்மிஷன் ஆடியோவுக்கு அலோவ் பண்ணுறோம். ஸோ இப்போ உங்களுடைய செல்ஃபி கேமரா ரெடி ஆகிடுச்சு. நம்முடைய டாஸ்க் வந்து நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணுறது. ஸோ யூ ஆர் கோயிங் டு ரெக்கார்ட் அ வீடியோ. ஸோ நம்ம இந்த ரெக்கார்ட் அ வீடியோவுக்கு கீழே நம்ம வழக்கமாக ரெக்கார்ட் பட்டன் அழுத்துவோம் இல்லையா, அந்த மாதிரி ரெக்கார்ட் பட்டன் அழுத்தியாச்சு. ஹலோ எவ்ரி ஒன், டுடேஸ் டாஸ்க் இஸ் டு இன்ட்ரடியூஸ் மை செல்ஃப். மை நேம் இஸ் திலீப். I am from Satyamangalam, from Vilupuram district. I am working as an English teacher. My hobbies are chatting with my friends and learning new computer softwares and other things. Thank you so much. See you. Bye-bye. நான் இப்போ முடித்தாச்சு. முடிச்சுட்டு முடித்த ஐக்கான் கொடுத்தாச்சு. அடுத்து நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த ப்ளே பட்டனை கொடுக்குறீங்க. அண்ட் தென் க்ரீன் பட்டனை கொடுத்துட்றீங்க. ஸோ உங்களுக்கு அந்த க்ரீனில் போஸ்ட் ஆகிடுச்சு. ஸோ டேக் அ செல்ஃபி டு சப்மிட் யுவர் வீடியோ. அதனால் நான் ஒரு செல்ஃபி செல்ஃபி எடுத்துக்கிட்டு சப்மிட் கொடுத்துறேன். கொடுக்கும்பொழுது உங்களுக்கு நேம் கொடுக்க சொல்லும். உங்களுடைய நேம் அண்ட் தென் எஸ் டைட்டில் இன்ட்ரடக்ஷன். லிங்க் எதுவும் தேவையில்லை. சப்மிட் வீடியோ கொடுத்தாச்சு. இப்போ அப்லோடிங் யுவர் வீடியோ. கேஸ் அப்லோட் ஆகிறதுல ப்ராப்ளம் இருந்தால் நீங்கள் டவுன்லோட் வீடியோ இவங்களே சொல்கிறாங்க வீடியோ டவுன்லோடட் அப்படின்னு சொல்லிட்டு, டேக்கிங் டூ லாங் டவுன்லோட் யுவர் வீடியோ அண்ட் ஆடிட் டு ஏ நியூ ரெஸ்பான்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுவும் நம்ம பண்ணலாம். உங்கள் செல்ஃபி கேமராவில் ஜென்ரல் கேமராவில் கூட எடுத்துகிட்டு யூ கேன் அப்லோட் இந்த லிங்கில் போயிட்டு அப்லோடும் நீங்கள் வீடியோவை பண்ண முடியும். ஸோ ஆல்ரெடி இவங்க எல்லாம் ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்காங்க. வி ஹாவ் 4 ரெஸ்பான்சஸ். ஸோ நான் ஆட் கொடுக்குறேன். ஸோ அப்போ ப்ளஸ் அழுத்தினோடனே உங்கள் லாகின் வித் யுவர் கூகுள். ஐ எம் லாகிங் இன் வித் திஸ். லாகின் பண்ணிவிட்டு திரும்பியும் ரெக்கார்ட் கேட்குது. ஸோ லெட் மீ இன்ட்ரடியூஸ் மை செல்ஃப், ஐ ஆம் திலீப். ஸோ ப்ளே கொடுக்குறோம். நெக்ஸ்ட் கொடுக்குறோம்.
இப்போ அகைன் செல்ஃபி எடுக்க சொல்லுது. ஸோ க்ரீன் சப்மிட் வீடியோ டக்குன்னு இப்போ ஆயிடுச்சு. ஸோ மேபி நெட்ஒர்க் ஏறதுனால அது ஆயிருக்கும். நான் இப்போ வந்து ஆல்ரெடி உங்களுக்கு எடுத்த உங்கள் கேமராவில் செல்ஃபியில் ரெக்கார்ட் பண்ண வீடியோவை எப்படி அப்லோட் பண்ணுறது அப்படின்றத காமிக்கிறேன். உங்களுக்கான கோடு கொடுத்துருப்போம் இல்லைங்களா, அந்த கோடை இங்கே டைப் பண்ணிவிடுங்க. நமக்கான கோடு S1145 பிகினருக்கானது கோடு கொடுத்தாச்சு. இப்போ வந்தாச்சு இல்லையா. இப்போ ஜஸ்ட் இது உள்ளே வந்துட்டு இந்த ப்ளஸ் சிம்பிள் அழுத்துங்க. இந்த சிம்பிள் அழுத்திட்டு இங்கே மூணு கோடு இருக்கும், இந்த கோடு அழுத்திட்டு ஆட் வீடியோ கிளிப் அப்படின்றத கிளிக் பண்ணி நீங்கள் ஆல்ரெடி ரெக்கார்ட் பண்ணியிருக்க அந்த வீடியோவை நீங்கள் இங்கே அப்லோட் பண்ணிக்கலாம். எந்த வீடியோவாக இருந்தாலும் ஜஸ்ட் நீங்கள் அந்த வீடியோவை ஜஸ்ட் க்ரீன் கொடுக்குறீங்க. இப்போ திரும்பியும் டேக் அ செல்ஃபின்னு சொல்லுது, ஒரு செல்ஃபி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு க்ரீன் பட்டன் கொடுத்தீங்கன்னா திரும்ப அது அப்லோட் ஆகிடும். அப்போ டைட்டில் வந்து மாடியூல் 1 இன்ட்ரோ அப்படின்னு நம்ம கொடுத்துட்டு சப்மிட் வீடியோன்னு கொடுக்குறோம். இப்போ திரும்பியும் வழக்கம் போல் அப்லோட் ஆகிடும். இது வந்து நம்ம ஏற்கனவே எடுத்த வீடியோ முடியல அப்படின்றதுக்காக இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணணும். ஸோ நீங்கள் ஏதாவது ஒரு மெத்தடை ஃபாலோ பண்ணி எதர் நீங்கள் அப்லோட் பண்ணலாம், இல்லை எடுத்துகிட்டு அப்படியேவும் நீங்கள் அனுப்பலாம். ஸோ அது சக்ஸஸ், கங்க்ராட்ஸ் அப்படின்னு சொல்லிடுச்சு. ரிட்டர்ன் டு கிரிட். இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சப்மிட் பண்ணதில் என்னோடய ரெண்டு வீடியோஸும் இருக்குது. இவங்க எல்லாருமே ஆல்ரெடி சப்மிட் பண்ணவங்க. நீங்களும் இந்த மாதிரி உங்களோட வீடியோவை சப்மிட் பண்ணலாம்.